கொரோனா வைரஸோட ரெண்டாவது அலையோட தாக்கம் இந்தியாவையே பயங்கரமாக ஒழுக்கிட்டு இருக்குங்க. இந்த நிலைமையில தான் தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய சீனியர் ஆக்டரான சிரஞ்சீவி தன்னோட சொந்த செலவில் சிரஞ்சீவி ஆக்சிஜன் பேங்க் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி தன்னோட பையன் ராம்சரன் கூட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக 100 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை அனந்தபூர் குண்டூர்னு 2 மாவட்டங்களும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதோட கண்டினியூஷனாக கம்மம் கரீம் நகர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் தேவைப்படுற இடங்களில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் தேவைப்படுறவங்க இனிமே கவலைப்பட வேணாம் அப்படின்னு சிரஞ்சீவி தெரிவிச்சிருந்தாங்க. அவரோட இந்த சேவையை அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸும் செலிபிரிட்டிஸும் ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலையும் இங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் தங்களோட டொனேஷனை முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கிட்னி ஃபெயிலினால் பாதிக்கப்பட்டிருந்த ஆக்டர் பொன்னம்பலத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாருங்க சிரஞ்சீவி. இதை பற்றி வீடியோ வெளியிட்டிருந்த ஆக்டர் பொன்னம்பலம் தனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக 2 லட்சம் ரூபாய் கொடுத்த சிரஞ்சீவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னும் அவர் கொடுத்த அந்த 2 லட்சம் ரூபாய் தமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாருங்க. லைஃப் லாங் இந்த ஹெல்ப்பை மறக்க மாட்டேன் அப்படின்னும் உங்களோட பேரிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உங்களை என்றைக்குமே சிரஞ்சீவியாகவே வச்சிருப்பாருனே அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக தன்னோட நன்றியை தெரிவிச்சிருந்தாருங்க. அண்ணன் சிரஞ்சீவி அண்ணனுக்கு வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப நன்றிண்ணே. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளண்ட்டுக்கோசரம் நீங்கள் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் எனக்கு ரொம்பவும் உதவியாக இருந்தது. உயிருள்ளவரே மறக்க மாட்டேன். அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆண்டவர் உங்களை எப்பவுமே அந்த உங்கள் பெயர் கொண்ட அந்த ஆஞ்சநேயரும் உங்களை சிரஞ்சீவியாக வைத்து விடுவார். ஜெய் ஸ்ரீராம். நன்றிண்ணே. தேங்க்யூ. இந்த நிலைமையில தான் என் டி ராமாராவ் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக சிரஞ்சீவி அவர்கள் ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் எப்பயுமே கொண்டாடப்படக்கூடிய செலிபிரிட்டியாக இருக்கவர் தான் என் டி ராமாராவ். நடிகராக இருந்து பின்னாடி தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலில் இறங்கினாருங்க. 1983 இவரோட கட்சி ஆட்சியும் பிடிச்சது. அதுக்கப்புறம் 3 தடவை சிஎம் ஆயிருக்காருங்க என் டி ராமாராவ். 1996 என் டி ராமாராவ் காலமானாருங்க. தெலுங்கு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் என் டி ராமாராவை கொண்டாடிட்டே இருக்காங்க. கடந்த 28ஆம் தேதி என் டி ராமாராவோட 98வது பிறந்தநாளுங்க, அதாவது மே 28ஆம் தேதிங்க. இதனால பலரும் என் டி ராமாராவ் தொடர்பாக அவரோட மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு திரையுலகத்தில் இருக்கிற முன்னணி ஆக்டரான சிரஞ்சீவி என் டி ராமாராவுக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பேசியிருந்த ஆக்டர் சிரஞ்சீவி அவர்கள் எங்களுடைய தெலுங்கு தேச நாட்டின் பெருமை மிகு தலைவரான என் டி ராமாராவுக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கறது எங்களுடைய தெலுங்கு மக்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாருங்க. அசாமிய பாடகரும் மியூசிக் ஆர்டிஸ்டுமான பூபின் ஹசாரிகாவிற்கு எப்படி அவரோட மரணத்துக்கு அப்புறம் பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி என் டி ராமாராவுக்கும் பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்றத கோரிக்கையாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காருங்க ஆக்டர் சிரஞ்சீவி. அது மட்டும் இல்லைங்க, இந்த விருதை என்டிஆரோட 100வது பிறந்தநாள் அன்னைக்கு, அதாவது 2023 மே 28ஆம் தேதி கொடுத்தீங்க அப்படின்னா அது தெலுங்கு மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாருங்க. அந்த மிகச்சிறந்த மனிதரோட 98வது பிறந்தநாளில் நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்றத சிரஞ்சீவி தெரிவிச்சிருந்தாருங்க. மேலும் மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கணும் அப்படின்னும் மறைந்த இயக்குனர் தாசரி நாராயண ராவிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கணும் அப்படின்னு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு ஆக்டர் சிரஞ்சீவி.